நான்கு வகையான திருமண உதவி திட்டங்களுக்காக தங்கம் கொள்முதல் செய்ய தமிழக அரசு திட்டம். சுமார் 49 கோடி ரூபாய் செலவில் 16 கிலோ எடையுள்ள 8000 தங்க காசுகளை வாங்க நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீஸ் தகவல். கிண்டி ரேஸ் கிளப்பிடமிருந்து மீட்கப்பட்ட 118 ஏக்கர் நிலத்தில் பசுமை பூங்கா அமைக்கும் திட்டத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி வரவேற்பு. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலும் பூங்கா அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலை உருவாக்குவதன் மூலம் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம். தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆலோசனை. நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் 73 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து இலங்கையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் விடுவிக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மதச்சார்பின்மை என்பது வெளிநாட்டு சித்தாந்தம் என்பதால் இந்தியாவுக்கு சரிப்பட்டு வராது. கன்னியாகுமரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி உரை. How can Bharat be away from Dharma? It can't be. Secularism is an European concept. Let it be there. Let them be happy. Bharat, there is no need. And so secularism was not brought in our constitution at the time when the constitution was made. முதலமைச்சர் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கொச்சையாக பேசியிருப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நீதிபதிகள் ஆணை. அரசு குடியிருப்புகள் வழங்க வலியுறுத்தி சென்னை கண்ணப்பர் திடல் மக்கள் போராட்டம். தடுக்க முயன்ற போலீசுடன் தள்ளுமுள்ளு. திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பதற்றம். குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா உள்ளிட்டோர் மீதான குற்றப்பத்திரிகை தயார். குற்றப்பத்திரிகை நகலை பெற்றுக்கொள்வதற்காக அக்டோபர் 14 தேதி நேரில் ஆஜராகுமாறு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. கேரளாவைச் சேர்ந்த நர்சிங் கல்லூரி மாணவி காரில் கடத்தப்பட்டு தேனியில் வைத்து பாலியல் வன்கொடுமை. சோர்வடைந்த மாணவியை திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்ற மர்ம கும்பல். கொடைக்கானல் மேல்மலை கிராமத்தின் அருகே நிலத்தில் ஏற்பட்ட பிளவு. வனச்சரகள், புவியியல் தொழில்நுட்ப இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் நேரில் ஆய்வு. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே தனியார் பள்ளியில் முறையாக ஊதியம் வழங்க கோரிய தலைமை ஆசிரியர். பள்ளியின் தாளாளர் கம்பை எடுத்து அடித்து விரட்டிய வீடியோ வைரல். நாமக்கல் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிப்பதாக பெற்றோர் புகார். தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களிடம் கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் விசாரணை.
பாலியல் புகார் குறித்து விசாரணை நடத்த வந்த கல்வித்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதம். தலைமை ஆசிரியர் மற்றும் இதர ஆசிரியர்களை உடனடியாக பணியிடம் மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். நெல்லை டிவிஎஸ் நகரில் இளைஞரின் பூநூல் அறுக்கப்பட்டதாக புகார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் மத்திய அமைச்சர் எல் முருகன் சந்திப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் விசாரணை. அதிமுக எம்பியும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். டிட்டோ ஜாக் அமைப்பினரின் கோட்டை முற்றுகை போராட்டம் வாபஸ். அமைச்சர் அன்பில் மகேஷுடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் மனமாற்றம். அனைத்து சங்களுடைய 12 அமைப்பு சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள் அழைத்து பேசி ஒரு முடிவு செய்யப்பட்டு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்பது முடிவு செய்யப்பட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 5 பேரை பிடித்துச் சென்ற இலங்கை கடற்படை. விசைப்படகு ஒன்றையும் பறித்துச் சென்று அத்துமீறல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களுக்கு சக்திக்கு மீறி அபராதம் விதிப்பதை தடுப்பதற்கு நடவடிக்கை தேவை. கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்குமாறு வெளியுறவு அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். சாம்சங் நிறுவனத்தின் எச்சரிக்கையையும் மீறி 15வது நாளாக தொடரும் ஊழியர்களின் ஸ்ட்ரைக். ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளில் உறுதியாக இருக்கும் தொழிலாளர்கள். சென்னை நீலாங்கரையில் பிரபல ரவுடி சீசிங் ராஜா சுட்டுக் கொலை. போலீசை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது என்கவுண்டர். துப்பாக்கியால் போலீசாரை சுட்டதால் தற்காப்புக்காக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் சீசிங் ராஜாவை சுட்டதாக தகவல். இடதுபுற மார்பு மற்றும் மேல் வயிற்றில் காயம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சீசிங் ராஜாவுக்கு ஆம்ஸ்டங் கொலையில் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை. சென்னை காவல்துறையின் இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி விளக்கம். எங்களோட விசாரணையில் இதுவரைக்கும் இவருக்கும் அந்த கேஸ்க்கும் ஆம்ஸ்டங் கேஸ்க்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியலையே. என்கவுண்டரின் போது ரவுடி சீசிங் ராஜா போலீசார் வாகனத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக போலீசார் கூறும் தகவல். போலீஸ் வாகனத்தில் குண்டு பாய்ந்த புகைப்படங்கள் வெளியீடு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே நீர்பிடிப்பு பகுதியில் கட்டப்பட்ட வீடுகள் இடிப்பு. சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த வீடுகளை கண்முன்னே இடித்து அகற்றுவதைக் கண்டு கதறி அழுகை. திருச்சியில் மனைவியின் கண்முன்னே ரவுடி ஆட்டுக்குட்டி சுரேஷ் வெட்டி கொலை. ரவுடி தலைவெட்டி சந்திர கொலைக்கு பழுக்கு பழியாக நடந்ததாக தகவல். அமெரிக்காவின் நியூயார்க்கில் பல்வேறு முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் சிஇஓக்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்க தொழில்நுட்பத்தின் பங்கு மிக இன்றியமையாதது என பேச்சு.
அமெரிக்காவில் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. போரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இந்தியாவின் உதவிகள் தொடரும் என உறுதி. சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற சொல்லை கூட பயன்படுத்த பிரதமர் மோடி அஞ்சுவதாக ராகுல் காந்தி சாடல். விளிம்பு நிலை மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதே தமது வாழ்வின் நோக்கம் என திட்டவட்டம். ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சியின் போது சோனியா காந்தி மருமகனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக விவசாய நிலங்கள் அடிமாட்டு விலைக்கு விற்கப்பட்டன. தேர்தல் பிரச்சாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. சிறார்களின் ஆபாச படங்களை பார்ப்பதும் சேமித்து வைப்பதும் குற்றம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ததுடன் போக்சோவில் திருத்தம் கொண்டுவரவும் ஆணை. சிறார் ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றம் அல்ல என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு மோசமான பிழை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கருத்து. சிறார் ஆபாச படங்களை டவுன்லோட் செய்துவிட்டு பின்னர் டெலிட் செய்தாலும் குற்றமாகவே கருதப்படும். அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்த உச்சநீதிமன்றம். பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் கொலைக்கு நீதி கேட்டு கொல்கத்தாவில் பாஜகவினர் போராட்டம். துடைப்பங்களை வைத்துக் கொண்டு ஆவேசமாக முழக்கம். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்பதை உறுதியாக கூற முடியாது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் நகைச்சுவை பேச்சால் சலசலப்பு. பனிச்சுமையால் 26 வயது இளம்பெண் உயிரிழந்தது குறித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறிய கருத்தால் சர்ச்சை. தெய்வீகத்தன்மை இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய மன வலிமை கிடைக்கும் என பேசியதற்கு வலுக்கும் கண்டனம். அனைவரது வீடுகளிலும் இன்று மாலை 6 மணிக்கு விளக்கேற்றுமாறு திருப்பதி தேவஸ்தானம் வேண்டுகோள். லட்டில் மிருகக் கொழுப்பு கலப்பு என சர்ச்சை எழுந்ததால் பரிகார பூஜை செய்யப்பட்டதை அடுத்து பக்தர்களிடம் கோரிக்கை.